வணக்கம் குருஜி. ஆட்சி உச்சம் அடைந்து தனித்திருக்கும் பாதகாதிபதி பாவக மாற்றம் அடைந்தால் பாதகத்தை செய்வாரா? ஆமா, அதிக அளவு சுபத்துவமாக இருக்கும்போது பாவக மாற்றம்ன்றது அவருடைய தசையில எட்டாம் வீட்டு பலனை செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நான் பாதகங்களை செய்வதை பார்த்திருக்கிறேன். பாவக மாற்றம்ன்றது என்னமா? இப்ப ராசி கட்டத்துல இவர் புதன் இங்க இருக்கிறார். பாவகத்தில் அவர் எட்டாம் வீட்டிற்கு மாறி விடுகிறார்னு வச்சுக்குவோம். அப்ப அப்படி வந்தா தான் அது பாவக மாற்றம்னு சொல்றோம். ராசி கட்டத்தின் துல்லிய நிலை பாவகம்னு சொல்லப்படுகிறது. இங்கே அவர் தனித்து இருந்தாலும் இந்த நிலைமையில சனியின் மூன்றாம் பார்வை, செவ்வாயின் நான்காம் பார்வை, இவர் பாதகத்தை செய்ய மாட்டார். தனித்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கின்ற பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலேயே இருக்கும் பொழுது அதிக சுபத்துவமாக இருக்கும் நிலையில, அல்லது சுபத்துவமே இல்லாமல் இயல்போடு இருக்கும் நிலையில, அவருடைய தசையில் பாதகத்தை செய்வார். மற்ற நிலைகளையும் பொறுத்து எல்லாருக்கும் அவர் செய்யறதில்லை. என்ன இப்ப பாதகாதிபதியோட தசையில அட்டமாதிபதி புத்தி, இந்த அமைப்புல சுக்கர புத்தி கடுமையான கெடுபலன்களை செய்யும். இந்த அமைப்புல இத வேண்டாம். இப்ப பாதகாதிபதி தசை அஷ்டமாதிபதி புக்தி, சுக்கர புக்தி கடுமையான கெடுபலன்களை செய்யும். இதுதான் உண்மை. ஏன்னா இப்ப மாரக வீடுன்னு சொல்லிடுறோம். மாரகாதிபதியாக இருந்தார் அவர் செய்வாரா? இங்க வந்து சஷ்டாஷ்டமாயிட்டார். இந்த இடத்துல கூட அவர் ராஜயோகாதிபதின்ற காரணத்தினால மாரகத்தை செவ்வாய் செய்ய மாட்டார். மாரகத்திற்கு நிகரான துன்பத்தை சஷ்டாஷ்டகமாக இருக்கின்ற நிலையில செய்வார். இப்ப இங்க பாத்துக்கங்க, இங்கே இந்த அமைப்புல புதன் தசை செவ்வாய் புக்தியோ, புதன் தசை சுக்கர புக்தியோ கடுமையான கெடுபலன்களை ஆட்சி உச்சம் அடைந்திருப்பதால் செய்யும். ஆட்சி கூடுதலாக இப்ப இங்க வந்து இதை இப்படி வச்சுக்குவோம். இந்த பாதகாதிபதி இன்னும் அதிகமான கெடுபலன்களை செய்வார். ஏன்னா அதிக சுபத்துவத்தை அடைந்து விட்டார். பாதகாதிபதி அதிக சுபத்துவத்தை அடையக்கூடாது. அதிக சுபத்துவத்தை அடைந்தால் அந்த பாதக விஷயங்களை அவர் நிச்சயமாக செய்தே தீருவார். எப்போது செய்வார்? இந்த மீன லக்னத்திற்கு புதன் தசையில சுக்கர புக்தியில பாதக அமைப்புகள் நடக்கும். நிச்சயமாக அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில நடக்கும். ஏன் நடக்கும்? புதன் பாதகத்தை செய்யும் அமைப்பிலும் சுக்கிரன் எட்டுக்குடையவனாகி ஆறாம் இடத்தில் அமர்ந்து மாரகத்தை செய்யக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறார். ஆக புதன் தசையில சுக்கர புக்தி, சுக்கர தசையில புதன் புக்தி. சுக்கர தசையில புதன் புக்தி வந்து பாதகாதிபதி வேலையை செய்யாது, ஆனால் அஷ்டமாதிபதி வேலையை செய்யும். பாதகாதிபதி எப்பொழுதுமே தசையில் தான் செய்வார், புக்தியில செய்ய மாட்டார். ஆனால் அந்த பாதகாதிபதியின் புக்தியை, பாதகாதிபதியை உள்ளே வாங்கிய அட்டமாதிபதி அந்த வேலையை செய்வார். ஜோசியம் கொஞ்சம் குழம்பும். இந்த பாதக நான் சொல்லுகின்ற விஷயத்த கொஞ்சம் நுணுக்கமாக புரிந்து கொண்டீர்களே ஆனால், அப்படியே ஒரு நுணுக்கமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே படபடபடபடபடன்னு சில விஷயங்கள் விளங்கும். இங்கே அந்த நிலைமையிலதான் சில நேரங்களில் சொல்லுவேன் பாருங்க. கடக லக்னத்திற்கு, மீன லக்னத்திற்கு, தனுசு லக்னத்திற்கு புதன் தசையில சுக்கர புக்தியும் சுக்கர தசையில புதன் புக்தியும் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். கடக லக்னத்திற்கு ஏன் சொல்றேன்னா, அங்கே கடக லக்னத்திற்கு சுக்கரன் பாதகாதிபதியாக வருவார். ஆக புதன் தசை சுக்கர பக்தி சில மாறுபாடான பலன்களை செய்யும்னு சொல்லுவேன். புதன் தசையில சுக்கர பக்தியும் சுக்கர தசையில புதன் பக்தியும் வரக்கூடாது. அப்ப இந்த இடத்துல பாதகாதிபதி சுபத்துவமாகிறார். சரி, இதே பாதகாதிபதி நான் இப்ப முன்னால் உங்களுக்கு நான் கொடுத்த அமைப்பை போல இங்கே மூன்றாம் பார்வையாக சனி பார்க்கின்ற அமைப்புல, நான்காம் பார்வையாக செவ்வாய் பார்க்கின்ற அமைப்புல பாதகாதிபதி பாவத்துவமாகி தன்னுடைய பாவத்துவத்தை இழக்கிறார். அவர் அங்கே சுக்கரனுடைய அமைப்புல இருந்தாலும் அந்த புதன் தசை சுக்கர பக்தி பாதகத்தை தவிர்த்து வேறு வித கெடுதல்களை செய்யும். அவ்வளவுதான். பாதகத்தை தவிர்த்து, பாதகம்ன்றது என்ன? மிகப்பெரிய கொடுமை. அடாடாடா, இந்த மாதிரி நடந்துருச்சே, இந்த மாதிரி பண்ணிருச்சே அப்படின்ற அமைப்புகள் தான் வந்து பாதகாதிபதியின் வேலை. ஆகவே பாவக மாற்றம் அடைந்தால் பாதகத்தை செய்வார். எப்படி செய்வார்ன்றது பாவனா. அந்த பாவக மாற்றம்னாலும் அவர் ஏழாம் இடத்துலதான் வலுவாக இருக்கிறார். பாவக மாற்றம் இருந்தாலும் ஆனா அந்த நேரடியான பாதக அமைப்புகள் இருக்காது. ஆனால் பாதகம் செய்வதை பார்த்திருக்கிறேன். சரி, இவரே வந்து நான்காம் வீட்டுல இருக்கிறாரு, எப்படி இருக்கும்? இவரே வந்து நான்காம் வீட்டுல இருக்கும்போது அந்த பாதக அமைப்பு இருக்காது. கேந்திராதிபத்திய அமைப்புல போயிட்டு கல்வியை கெடுப்பார். அவ்வளவுதான். அதிக சுபத்துவமா இருக்கும்போது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில கடுமையான பலன்களை நாம் வந்து அவர் படிப்பார் நினைக்கிறதுக்கு மாற அவர் படிக்காம போகின்ற அமைப்பு நடக்கும். அவ்வளவுதான். சரியா? பாதகாதிபதி சனி அதன் ஸ்தானத்தில் அதிக சுபத்துவமானால் சூரியனுக்கு 5 10 டிகிரி வித்தியாசத்தில் வக்ரமாரம்பம், அதுவே முழுமையான நிவர்த்தி தான். பாதகாதிபதின்றது வந்து குரு புதன் தாங்க. முதன்மை பாதகாதிபதிகள் குரு புதன், குருவும் புதனும். முதல்ல பாதகாதிபதி குரு. பாதகத்தை செய்யறத துணிஞ்சு செய்யறவர் இது குரு. இரண்டாவது துணிஞ்சு செய்யறவர் புதன். மூன்றாவது துணிஞ்சு செய்யறவர் சுக்கரன்.
பாதகம்னாலே சுபத்துவம்னு வந்துடணும். சனி எல்லாம் கும்ப லக்னத்திற்கு 11 இடத்துல பாதகாதிபதி வரும். அதுவும் 11 இடத்துக்கு வக்கரமாயிட்டாலே பாதகம். எந்த ஒரு பாதக கிரகமும் வக்கரமான பாதகத்தை செய்யாது. அது ஒண்ணு. வக்கரமான இயல்புக்கு மாறான நிலைமைன்னு சொல்லிடுறேன்ல, வக்கரமானாலே எந்த ஒரு பாதக கிரகமும் பாதக விஷயங்களே அதி உயர் நிலை கெடுதலே செய்யாது. பாதகம் என்பதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜோதிடத்துல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஞானிகள் தவறாக ஒரு எழுத்தை கூட சொல்லாத சாஸ்திரம் இது. நம்ம தான் தவறா புரிஞ்சுக்கிறோம். ராஜயோகம்ன்றதுல இதை சொல்லியிருப்பேன், பஞ்சமகா புருஷ ராஜயோகம்னு ஒருத்தர் போட்டார். அதுக்கு அந்த பதிவுக்காக நான் சொன்னேன், பஞ்சமகா புருஷ யோகம் தயாது, வெறும் ராஜயோகம்லாம் கிடையாது. அரசனாக்குவதற்கு துணையாக கூடிய இதுதான் இது. ஞானிகள் சொல்லாத எந்த விஷயத்தையும் நீ சொல்லாத. பஞ்சமகா புருஷ சாதாரண ஒரு சிவராஜ யோகம், நீச்ச பங்கத்தை கூட ராஜயோகம் என்று சொன்ன ஞானிகள் பஞ்சமகா புருஷ யோகங்கள் தான் சொன்னாங்களே தவிர பஞ்சமகா புருஷ ராஜயோகங்கள்னு சொல்லல. ஆகவே ஒரு எழுத்து ஒரு வார்த்தையை கூட வந்து நம்ம நுணுக்கமாக கவனிக்கும் போது வேத ஜோதிடம் நம்முடைய உண்மையான பரிணாமத்தை காட்டும் அப்படிங்கறதுதான் உண்மை. சுபத்துவம் தான் பாதகாதிபதி தத்துவம். குரு முதல் நிலை பாதகம். பாதகம் என்பது என்ன? ஐயோ இப்படி நடந்து விட்டதே அப்படின்னு வந்து மனதை பதைபதைக்க செய்யும் ஒரு செயல். அந்த வேலையை குரு முதலிலும் இரண்டாவதாக புதனும் மூன்றாவதாக சுக்கிரனும் செய்வார்கள். வக்கரமான செய்யவே மாட்டாங்க. வக்கரமான வேறு விதமான அந்த ஆதிபத்திய கெடுதல்களை செய்வார்களே தவிர பாதக கெடுதல்களை செய்ய மாட்டாங்க. ஏன்? வக்கரமானது இயல்புக்கு மாறான நிலைமை நான் சொல்லிட்டேன். அதையே ஜோதிடம் வேறு விதமாக சொல்லுகிறது, நீச்ச வக்கரம் உச்சம், உச்ச வக்கரம் நீச்சம்னு. நீச்ச வக்கரம்னா உச்சம்னு நான் சொல்றதில்ல, உச்ச வக்கரம்னா நீச்சம்னு சொல்றதில்ல. ஏனென்றால் நேரடியான உச்சத்திற்கும் நேரடியான நீச்சத்திற்கும் அர்த்தம் இல்லாமல் போகிறது, இரண்டும் சமம் என்றாகிறது. அப்ப இரண்டுக்கும் வித்தியாசத்தை சொல்ல முடியாத நிலைமையில உண்மையில் வக்கரம் என்பது இயல்புக்கு மாறான நிலைன்னு நீங்க எடுத்துக்கணும். அப்ப பாதகாதிபதி இயல்புக்கு மாறான நிலையை அடைகிறார்னா பாதகம் செய்ய மாட்டார்னு அர்த்தம் தானே. ஆகவே சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடத்தை. சரியா, கும்ப லக்னத்திற்கு சனி சுக்கிரன் பரிவர்த்தனை என்ன பலன் தரும்? சாதாரண விஷயம் தானே கும்ப லக்னம். இந்த பாருங்க, சனி சுக்கிரன் பரிவர்த்தனை 1-9 புடையவர்களுடைய பரிவர்த்தனை. இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம். கும்ப லக்னத்திற்கு சுக்கிரன் சனி பரிவர்த்தனை, இதுல வந்து நான்கு விதமான அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அமைப்புகளை பாத்துக்கங்க. சுக்கிரனும் சனியும் 1-9 குடியவர்களுடைய பரிவர்த்தனை. இந்த அமைப்புல சனியின் பாவத்துவம் நிச்சயமாக குறையும். அப்படியே அவர் வந்து ஒரு மறுபடியும் வந்து ஒரு லக்னத்திலேயே போவாரு. இந்த இந்த என்ன இருந்தாலும் லக்னத்துல சனி இருந்து அவர் பரிவர்த்தனை ஆவதை வந்து பரிவர்த்தனை. இந்த அமைப்புகள்ல வந்து அவருடைய அமைப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும், சனியின் பாவத்துவம் கொஞ்சம் குறையும்னு தான் சொல்லுவேன். இந்த இடத்துல ஆதிபத்திய விசேஷம் என்று சொல்லப்படக்கூடிய 1-9 பரிவர்த்தனையானார்கள் அப்படிங்கிறது சனி திசையிலையும் சுக்கிர திசையிலையும் நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. நிச்சயமாக இந்த இடத்துல வந்து சனி சுக்கர பரிவர்த்தனை நன்றதாக இருக்கும். இதற்கு அடுத்த நிலையில இந்த அமைப்பு இருக்கும். இதற்கு அடுத்த நிலையில 1-4 1-4 மறுபடியும் வந்து லக்னாதிபதியோடைய லக்ன வலு 4 வலு அப்படிங்கிறது அப்படிங்கிறது வரும். சரி, இந்த அமைப்புல என்ன 12 4 அமைப்பு. இந்த இடத்துல 12 அவர் பலன் தருவாரே தவிர லக்ன அதிபதியாக பலன் தர மாட்டார். அப்போ 12 பரிவர்த்தனையானார்கள் அப்படிங்கிற அமைப்பு இந்த மாதிரி வந்துடும். 12 பரிவர்த்தனை. ஆக எந்த ஒரு நிலையிலும் பரிவர்த்தனை கும்பத்திற்கு லக்னத்தோடு தொடர்பு படுத்தி இருப்பது நல்ல அமைப்பு. சுப ஆதிபத்திய விஷயங்கள் சுப ஆதிபத்தியங்கள தான். 6-8 பரிவர்த்தனை நல்ல பலன்களை செய்யாதுன்னு சொல்லப்படுறது இதுதான். கேந்திர கோணங்கள் இவைகள் கேந்திர கோணாதிபதிகள் பரிவர்த்தனை ஆகிறது உண்மையிலே ஒரு நல்ல மேன்மையை தரும். ஏன்னா கேந்திர கோணாதிபதிகள் அந்த அந்த லக்னத்திற்கு கூடுதல் சுபராக இருக்கும் போது இன்னும் ரொம்ப நல்ல பலன்களை மட்டுமே தரும்.